கற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். 11:11, 11:11 இது வந்து ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 11 மணிக்கே நீங்கள் வந்து ஒரு அலாரம் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாருமே இதை செய்யலாம், எங்கே இருந்தாலுமே செய்யலாம். இதுக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. 11:11 உங்களோட சங்கல்பத்தை, உங்களோட பிரார்த்தனையை இந்த யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுட்டு அந்த 11:11 இந்த ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்துட்டு 11 முறை எழுதணும். 11 முறை பிளெயின் நோட்புக்கில், அதாவது பச்சை இங்கில், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு 11 முறை எழுதிட்டு 11 நாட்கள் தொடர்ந்து 11:11 11 நாட்கள் தொடர்ந்து அந்த சங்கல்பத்தை, ஒரு சங்கல்பத்தை மட்டும் வைங்க, உங்களோட ஒரு விஷ் ஒரு விருப்பத்தை மட்டும், எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எனக்கு நடந்துரும் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட, ஒரு அப்பா அம்மா கிட்ட நம்ம எப்படி உரிமையா எனக்கு இது வேணும்னு கேட்போம், அது போல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, இந்த வெட்ட வெளிக்கிட்ட, நம்மை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து உரிமையா கேட்கணும். எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு பணம் வரணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், என் வாழ்க்கை அடுத்த லெவல் போகணும். இந்த மாதிரி உங்க விருப்பம் என்னவோ, இதுக்கு இலக்கணம்லாம் தேவையில்லை, நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அது அப்படியே இந்த 11:11 11 முறை எழுதிட்டு 11 நாட்கள் தொடர்ந்து எழுதிட்டு இது வந்து 30 நாட்கள், அதன் பிறகு 30 நாட்கள் உங்களோட தலையணிக்கு அடியில் இந்த நோட்புக்கை வச்சு தூங்குங்க. எவ்வளவு சீக்கிரம் இது நடக்குதுங்கிறத நீங்க உணர்வீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த 11:11 தொடர்ந்து அந்த எழுதின விஷயத்த நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் வந்துட்ட மாதிரி அந்த 11:11 நினைத்து பாருங்கள். நிச்சயமா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் 30 நாட்களுக்குள்ள சிறப்பா நிறைவேறும். நம்பிக்கையோட இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும்.